எவ்வளோ சூப்பரான ஹைதராபாதி பிரியாணி, பெருசு பெருசாக அரிசி, அதே மாதிரி சிக்கன் பீஸு, முட்டை, அங்கே பாருங்கள் அள்ளி போடுற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குல்ல. கடையில் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. பிரியாணி முடிய முடிய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வண்டியில், தேக்கு தேக்கா பிரியாணி. அதே அளவுக்கு வேறு லெவல் சேல்ஸுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்கன்ட்டு. இதே மாதிரி நான் போன டைமில் ஒரு 10-15 தேக்குக்கு மேலே வந்துருச்சுங்க. எந்த கடைன்னு யோசிக்கிறீங்க, கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணிக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பந்தி பிரியாணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக தான் போயிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையோட என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ கூட்டம், ஒரு 10-15 ஜேக்கு வச்சு பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்சலும் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கே பிரியாணி அள்ளி போடுறது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடு சிக்கன்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. முக்கியமான விஷயமே அதோடைய ப்ரைஸ் தான், ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவங்க வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், பக்கெட் பிரியாணிங்கிற கான்செப்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆமாங்க. அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பில் கவுண்ட்ரே தனியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். முடிச்சுட்டு நம்மளுடைய பந்தி பிரியாணி கான்செப்ட் எங்கன்னு கேட்டதுக்கு, இவங்களுக்கு இந்த கடையிலே வந்துட்டு 3-4 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. அதில் கடைசி ஃப்ளோரில் தான் இந்த பந்தி பிரியாணி கான்செப்ட் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு வெட்டிங் செட்டப்பில் இருந்துச்சு. ஒரு கல்யாணத்தில் பந்தி பரிமாறினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரோல் பேப்பர் விரித்து வாழை இலை போட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோமோ, அங்கே சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க பரிமாறின விதமோ, பிரியாணியை கொண்டு வந்து கொட்டின விதமோ, ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே இருந்துச்சுங்க. நம்மளுக்கு அங்கே போனவுடனே சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமான்னு கேட்டாங்க. என்னோடய ஃபேவரட் சிக்கன் தான், அதனால நான் சிக்கனை சூஸ் பண்ணேன். நம்மளுக்கு இலையை கொண்டு வந்து போட்டாங்க, நல்லா ஒரு பெரிய இலை, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தண்ணியை தொளிச்சுக்கிட்டோம். தண்ணியை தொளிச்சுட்டு அதுக்கான டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்க ரெடியானாங்க. இலையை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிக்கிட்டோம். கின்ஸ்லி வாட்டர் பாட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஒவ்வொரு டிஷ்ஷாக கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரெட் அல்வா கொண்டு வச்சாங்க, அது கூடயே வந்துட்டு ரைத்தா கொண்டு வச்சாங்க. ஸோ ரெண்டும் வச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க வைக்கிறதுக்கு. அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தொக்கு கொண்டு வச்சாங்க, கத்திரிக்காய் தொக்கு புளிப்புக்கு. அதுக்கு வச்ச உடனேவே நம்மளுடைய ஃபேவரட் சிக்கன் பிரியாணி வித் முட்டை வந்துருந்துச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருந்துச்சு பிரியாணி. கூடையே ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ லெக் பீஸ், அதாவது டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு டெம்ப்டிங்கு. கூடையே வந்துட்டு கோக் வச்சாங்க, ப்ளஸ் ஒரு பீடா ஒன்று வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு குல்ஃபி வச்சாங்க, ஒரு வாட்டர் பாட்டில், இவங்க கடையுடைய ஸ்பெஷல் வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறப்பயே வந்துட்டு ஒரு கல்யாண பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்துட்டு மட்டன் காம்போ வேணும்னா மட்டன் காம்போ வாங்கிக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி இருக்கும், இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற டிஷ்ஷுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்க ரெடியானோம், கை கழுவிட்டு வந்தோம். ஸோ வச்ச உடனேவே பிரியாணியை வாயில் போட்டு பார்த்த உடனேவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஹைதராபாத்தி டேஸ்ட்டில் அந்த காரத்தோட பிரியாணி வந்துட்டு சுட சுட சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே அட்டகாசமாக இருந்துச்சு. பிரியாணிக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சிக்கன் பீசஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன் பீசஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா சொல்ல முடியாது, நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருந்துச்சு, சிக்கனுக்குள்ளேயும் நல்லா அந்த மசாலா வந்துட்டு ஏறிஞ்சுங்க. சாப்பிட்றப்ப டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தி கான்செப்டில் இவங்க பிரியாணி வந்துட்டு பிளான் பண்ணது தான். ஸோ சிக்கனும் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஹைதராபாத்தி ஸ்டைலில். ஹைதராபாத்தில் போய் ஒரு சிக்கன் நீங்கள் வந்துட்டு லெக் பீஸ் சாப்பிட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மசாலா மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. சிக்கனில் அந்தளவுக்கு காரம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ தொக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், நல்ல புளிப்பு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே பிரியாணி அள்ளி அள்ளி மறுபடி மறுபடி வாயில் போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அட்மாஸ்ஃபியரை பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கல்யாண பந்தி ஸ்டைல் இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன் இந்த பிரியாணி கடைக்கு வரும்போது, பட் உண்மையாலுமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்பப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டு வேறு ஏதாவது வேணுமா வேறு ஏதாவது வேணுமா கேட்டது வந்துட்டு அந்த கல்யாணத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் பிரியாணிங்க. நீங்கள் ஒன்ஸ் பிரியாணி வாங்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ரைஸ், அதாவது பிரியாணி ரைஸை மட்டும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜிங்க.
ஸோ ப்ளஸ் இது கூட வந்து நம்மளுக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் வந்துட்டு பிரியாணி முக்கியமாக பிடிச்சிருந்த காரணத்தினால தான் ரொம்ப நேரம் நான் பிரியாணியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். மற்ற டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு கறியும் நல்லாவே இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கறி சின்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கடையில் பிரியாணியை வந்துட்டு அதிகமாக கொடுத்துட்டு சிக்கன் பீசஸ் வந்துட்டு சின்னதாக வச்சுருவாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே அதை வந்துட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு உண்மையாலுமே 2-3 பீஸ் நல்லா பெரிய பெரிய சிக்கன் பீஸாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே வந்துட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைடு பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா பிரெட் அல்வாங்கிற கான்செப்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொதப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிரெட் அல்வா மேலே என்னோடய கான்சன்ட்ரேஷன் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. பிரெட் அல்வா எப்படி இருக்கும், அது வந்துட்டு அதாவது ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பிரெட் அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரெட் அல்வாவையும் நான் இந்த கான்செப்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பிரெட் அல்வாவும் டாப்பு டக்கராக இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ குல்ஃபியும் ட்ரை பண்ணோம், கோக்கும் குடித்தோம், திருப்தியாக சாப்பிட்டு ஒரு ஃபீலிங்கோட கிளம்பினோம். கடையோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு.